எகிப்தை குறித்து கர்த்தருடைய வசனம். அதிகாரம் 46. பிரஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். எகிப்தை குறித்தும் ஐப்ராத்து நதியண்டையில் கர்கேமிசிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே முறிய அடித்ததுமான பார்வோன் நேகோ என்னப்பட்ட எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள். குதிரை வீரரே, குதிரைகளின் மேல் சேனங்களை வைத்து ஏறி தலைச்சீராயை அணிந்து கொண்டு நில்லுங்கள். ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறதென்ன? சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடிப்போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேகமாய் ஓடுகிறவன் ஓடிப்போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பிப்போக வேண்டாம். வடக்கே ஐப்ராத்து நதியண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள். பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? எகிப்தியனே பிரவாகத்தைப் போல் புரண்டு வருகிறான். அவனே அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். குதிரைகளே, போய் ஏறுங்கள். ரதங்களே, கடகட என்று ஓடுங்கள். பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நாணேற்றுகிற லீதியரும் புறப்படக் கடவர்கள். ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியைச் சறுக்கட்டுகிற நாளுமாயிருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி விரித்திருக்கும். வடதேசத்தில் ஐப்ராத்து நதியண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகமும் உண்டு. எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்குப் போய் பிசின் தைலம் வாங்கு. திரளான அபிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா? உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. யூதா தேசத்திற்கு அருகாமையில் புறஜாதி தேசத்தார் இருக்கிறார்கள். புறஜாதிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் புறஜாதிகளுக்கு விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்திலோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு ஆதரவாக தம்முடைய அன்பான ஆதரவான வார்த்தைகளை சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் புறஜாதி ஜனங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் கர்த்தருக்கு தூரமானவர்களாகவும் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலோ இரட்சிக்கப்பட்ட புறஜாதி ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்களும் கர்த்தருடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் புறஜாதிகளுக்கு விரோதமாக சொல்லும்போது முதலாவதாக எகிப்து தேசத்திற்கு விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். எகிப்து தேசத்தாரே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆதிகாலத்தில் இருந்தே ஒடுக்கினவர்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். கர்த்தருடைய ஜனத்தாரை எகிப்தியர்கள் வஞ்சித்தார்கள். புறஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டான போது எகிப்து தேசத்திலே பார்வோன் நேகோ என்பவன் ராஜாவாக ஆட்சி செய்கிறான். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பார்வோன் நேகோ என்னப்பட்ட எகிப்து ராஜாவின் இராணுவத்தை முறியடிக்கிறான். இந்த சம்பவம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்தில் இருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். 2 ராஜாக்கள் 24:7. யோசியாவின் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐப்ராத்து நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான்.
பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். பார்வோன் நேகோ யூதாவின் ராஜாவாகிய யோசியாவை கொன்று போட்டதற்காக கர்த்தர் பார்வோன் நேகோவை பழிவாங்குகிறார். எரேமியா தீர்க்கதரிசி பார்வோன் நேகோவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை ஆனந்த சந்தோஷத்தோடு சொல்லுகிறார். எகிப்து தேசத்தில் குதிரைகளும் குதிரை வீரர்களும் மிகவும் பிரபல்யமானவர்கள். அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தம் ஆகிறார்கள். தங்களால் யுத்தத்திற்கு எப்படியெல்லாம் யுத்தம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் ஆயத்தம் பண்ணுமாறு எரேமியா எகிப்தியருக்கு சொல்லுகிறார். கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள். குதிரை வீரரே, குதிரைகளின் மேல் சேணங்களை வைத்து ஏறி தலைச்சீராவை அணிந்து கொண்டு நில்லுங்கள். ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று எரேமியா எகிப்து ராஜாவின் இராணுவத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். எகிப்து தேசத்தின் இராணுவத்தார் ஏற்கனவே யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். யுத்த ஆயுதங்களும் அவர்களிடத்தில் ஏராளமாய் இருக்கிறது. அவையெல்லாம் துலக்கப்பட்டு யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. எகிப்து தேசத்தின் இராணுவ வீரர்கள் வெள்ளம் போல பிரவாகித்து வருகிறார்கள். நைல் நதி பிரவாகம் போல புரண்டு வரும்போது எப்படி வருமோ அப்படியே எகிப்து தேசத்தின் இராணுவத்தாரும் யுத்தம் பண்ண வருகிறார்கள். பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? எகிப்தியனே பிரவாகத்தைப் போல் புரண்டு வருகிறான். அவனே அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிறான் என்று எரேமியா எகிப்தியரை பற்றி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். நைல் நதி பிரவாகம் போல புரண்டு வரும்போது அதன் கரைகள் உடைந்து அண்டை தேசங்களுக்கெல்லாம் வெள்ளம் பாய்ந்தோடும். அதுபோலவே எகிப்து தேசத்தாரின் இராணுவமும் வெள்ளம் போல அண்டை தேசத்தின் மீது யுத்தம் பண்ண போவார்கள். எகிப்தியர்கள் யுத்தத்திற்கு புறப்படும் போதே தாங்கள் எதிரி தேசத்தாரை அழிப்பதாகவும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றும் ஆர்ப்பரிக்கிறார்கள். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்று எகிப்து தேசத்தின் இராணுவத்தார் சொல்லுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி எகிப்து தேசத்தாரின் இராணுவத்தை யுத்தத்திற்கு முன்னேறி போகுமாறு சொல்லுகிறார். குதிரைகளே, போய் ஏறுங்கள். ரதங்களே, கடகட என்று ஓடுங்கள். பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நாணேற்றுகிற லீதியரும் புறவர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி எகிப்து தேசத்தின் இராணுவத்தாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். தங்களுக்கு எத்தனை குதிரைகள் இருந்தாலும் எத்தனை ரதங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் யுத்தத்தில் பயன்படுத்துமாறு எரேமியா எகிப்தியருக்கு சொல்லுகிறார். எகிப்தியரோடு சேர்ந்து எத்தியோப்பியரும் பூத்தியரும் லீதியரும் புறப்பட கடவர்கள் என்றும் எரேமியா சொல்லுகிறார். எத்தியோப்பியரும் எகிப்தியரும் ஒரே வம்சத்தில் இருந்து வந்தவர்கள். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயீம், பூத், கானான் என்பவர்கள். ஆதியாகமம் 10:6. லீதியரும் பூத்தியரும் எகிப்து தேசத்திற்கு அண்டை தேசத்தில் உள்ளவர்கள். இவர்கள் எகிப்தியரோடு இராணுவ உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். இவர்கள் ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய தேசம் எகிப்திற்கு மேற்கு திசையில் உள்ளது. எகிப்தியர்கள் தங்கள் இராணுவத்தின் ஒரு துணை பிரிவை பூத்தியர் மத்தியிலும் லீதியர் மத்தியிலும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக நிறுத்தி இருக்கிறார்கள். எகிப்து தேசத்தாரின் இராணுவ பலமெல்லாம் வீணாய் போகும். அவர்களுடைய குதிரைகளும் ரதங்களும் அவமாய் போகும். எகிப்தியரின் குதிரை வீரரும் பராக்கிரமசாலிகளும் பலனற்று போவார்கள். எகிப்து தேசத்தின் இராணுவத்தாருக்கு தோல்வி உண்டாகும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். இதனால் எகிப்தியர்கள் தோல்வியடைந்து அவமானப்பட்டு போவார்கள். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:30-31. எகிப்து தேசத்தின் இராணுவத்தார் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும்போது தங்களுக்கு யுத்தத்திலே வெற்றி கிடைக்கும் என்னும் நிச்சயத்தோடு போகிறார்கள். மிகுந்த எதிர்பார்ப்போடு முன்னேறி செல்லுகிறார்கள். அவர்கள் இருதயத்தில் பேராசை இருக்கிறது. அவர்களுக்கு கர்த்தரை பற்றியும் தெரியாது, கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் பற்றியும் தெரியாது. சியோன் தீட்டுப்பட்டவளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும்
அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். மீகா 4:11-12. எகிப்தியர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும்போதே நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள். தங்களுக்கு விரோதமாக எத்தனை பட்டணங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் தங்களால் அழித்து போட முடியும் என்று எகிப்தின் இராணுவத்தார் சொல்லுகிறார்கள். இந்த எகிப்தியரைப் போலவே அக்காலத்தில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் என்று சொன்னான். இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்வோனும் அவனுடைய ரத வீரர்களும் பின்தொடர்ந்தார்கள். செங்கடல் அவர்களை மூடி போட்டது. அவர்கள் எல்லோரும் செங்கடலில் மூழ்கி மாண்டார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ஜனத்திற்கு விரோதமாகவும் தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். எகிப்தியர்கள் கர்த்தருடைய நாளில் புறப்பட்டு போகிறார்கள். இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிற நாளுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய நாளில் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எகிப்தியர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும்போது நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்று தைரியமாய் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ கலங்கியிருக்கிறது. எகிப்தின் இராணுவத்தார் யுத்தம் பண்ண முன்னேறி போகாமல் பின் வாங்குகிறார்கள். சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவருடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடிப்போகிறார்கள் என்று எகிப்தின் இராணுவத்தினரை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தியர்கள் யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருந்தாலும் அவர்களுடைய இருதயத்தில் யுத்தம் பண்ணும் தைரியம் இல்லை. அவர்கள் பயத்தினால் கலங்கி போயிருக்கிறார்கள். ஆயத்தம் பெரிதாய் இருக்கிறது, ஆனால் யுத்தம் பண்ணவோ அவர்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகளைப் போல தோற்றம் அளிக்கிறார்கள், ஆனால் உள்ளத்திலோ பயந்து நடுங்குகிறார்கள். கல்தேயருடைய சேனை எகிப்தியரின் இராணுவத்தை சுற்றி வளைக்கிறார்கள். அதை பார்த்து எகிப்தியர்கள் பயப்படுகிறார்கள். எகிப்தின் இராணுவத்தில் உள்ள பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடிப்போகிறார்கள். கோழைகள் யுத்தம் பண்ணாமல் தோற்று ஓடிப்போவது போல எகிப்து தேசத்தின் இராணுவ வீரர்கள் தோற்று ஓடிப்போகிறார்கள். எகிப்து தேசத்து இராணுவத்தில் உள்ளவர்கள் பராக்கிரமசாலிகள், ஆனால் அவர்கள் கல்தேயரின் இராணுவத்தை பார்ப்பதற்கே பயப்படுகிறார்கள். கல்தேயரை திரும்பி பாராமல் அவர்களுக்கு பயந்து ஓடுகிறார்கள். எகிப்தின் இராணுவத்தை சுற்றிலும் கல்தேயர் மூலமாய் மிகுந்த பயங்கரம் உண்டாயிருக்கிறது. எகிப்தியர்கள் கல்தேயருக்கு பயந்து திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடிப்போனாலும் அவர்களால் தப்பிக்க முடியாது. அவர்கள் ஓடும்போது இடறி விழுவார்கள். அவர்கள் வடக்கே ஐபிராத்து நதி அண்டையிலே இடறி விழுவார்கள். வடக்கே கல்தேயருடைய தேசம் இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கிற கல்தேயருடைய தேசத்திற்கு அருகாமையிலேயே இடறி விழுந்து விடுவார்கள். எகிப்தியர்களால் கல்தேயருக்கு தப்பிக்க முடியாது. வேகமாய் ஓடுகிறவன் ஓடிப்போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் எகிப்தியருக்கு சொல்லுகிறார். அவர்கள் மத்தியில் கலக்கமும் குழப்பமும் உண்டாயிருக்கிறது. அவர்கள் கல்தேயரை பார்த்து பயந்து தோற்று ஓடிப்போகிறார்கள். எகிப்தியர்கள் பயத்தினால் தங்கள் தேசத்திற்கு திரும்பி ஓடிப்போவதற்கு பதிலாக கல்தேயரின் தேசத்தை நோக்கி ஓடிப்போகிறார்கள். அங்கே அவர்கள் இடறி விழுகிறார்கள். எகிப்து தேசத்தின் இராணுவத்தாருக்கு யுத்தத்திலே அதிகமான காயம் உண்டாயிற்று, உயிர் சேதம் உண்டாயிற்று. தங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தில் இருந்து எகிப்தியரால் மீண்டு வர முடியவில்லை. எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீழையாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. திரளான அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா? உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்தார் ஆடம்பரமாய் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு இதுவரையிலும் யுத்தத்திலே தோற்றுப்போய் பழக்கமில்லை. எகிப்து தேசத்தின் பராக்கிரமசாலிகளுக்கு இதுவரையிலும் காயம் உண்டானதில்லை. அவர்கள் யுத்தத்திலே தோற்றுப்போய் இடறி விழுந்ததும் இல்லை. ஆனால் இப்போதோ எகிப்து தேசத்தின் இராணுவத்தார் இடறி விழுந்து காயம் பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காயத்தை குணப்படுத்துவதற்கு கீழையாத்தின் பிசின் தைலம் உதவியாயிருக்கும் என்று நினைக்கிறார்கள். எகிப்து தேசத்தாருக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புகளை சரி செய்வதற்கு அவர்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வீணாய் போகும். எகிப்தியருக்கு ஆரோக்கியம் உண்டாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் காயத்தை குணப்படுத்துவதற்கு திரளான அவிழ்தங்களை கூட்டுகிறார்கள்.
ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே விருதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் இராணுவத்தார் பலம் மிகுந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களிடத்தில் கேடகங்களும் பரிசைகளும் திரளாய் இருந்தது. குதிரைகளும் குதிரை வீரரும் ஏராளமாய் இருந்தது. எகிப்தியரால் தங்களுடைய பழைய இராணுவ பலத்தை திரும்ப பெற முடியாது. மகிமையாய் இருந்த எகிப்து தேசம் இப்போது அவமானமான தேசமாய் இருக்கிறது. பலமாய் இருந்த எகிப்து தேசம் இப்போது பலவீனப்பட்டு போயிற்று. ஜாதிகள் உன் இலச்சையை கேள்விப்பட்டார்கள். உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது. பராக்கிரமசாலியின் மேல் பராக்கிரமசாலி இடறி இருவரும் ஏகமாய் விழுந்தார்கள் என்று கர்த்தர் எகிப்து தேசத்தை குறித்து சொல்லுகிறார். தீர்க்க தரிசனத்தில் கூறப்பட்டிருக்கும் புறஜாதி தேசங்கள் எகிப்து தெற்கு, பெலிஸ்தியா மேற்கு, தீரு வடமேற்கு, சீதோன் வடமேற்கு, மோவாப் தென்மேற்கு, அம்மோன் கிழக்கு, ஏதோம் தென்கிழக்கு, சீரியா வடக்கு, கேதார் வடக்கு, ஆத்சோர் வடக்கு, ஏலாம் வடகிழக்கு, பாபிலோன் வடகிழக்கு. நிறைவேறிய முன்னறிவிப்புகள். எகிப்து ஐபிராத்து நதி அண்டையிலே கர்கேமிஸில் தோற்கடிக்கப்படும். இரண்டு சேனைகளுக்கு எதிராக யுத்தம் நடைபெறும். எகிப்தியர் கலங்கி பின்வாங்கி போவார்கள். அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடிப்போகிறார்கள். சுற்றிலும் பயங்கரம் உண்டாயிருக்கும். வடக்கே ஐபிராத்து நதி அண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள். எகிப்தியன் பிரவாகத்தைப் போல் புரண்டு வருகிறான். அலைகள் மோதியடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிறான். யுத்தத்தில் ஜெயித்து விடுவோம் என்னும் நம்பிக்கையிலும் பெருமையிலும் எகிப்தியர் இவ்வாறு வருகிறார்கள். எத்தியோப்பியா, லீதியா, லீபியா ஆகியோரின் சேனைகள் மீது கர்த்தர் நீதியை சரிக்கட்டுவார். பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும். எகிப்து தோல்வியிலும் அதற்கு ஆரோக்கியம் உண்டாகாது. ஜாதிகள் எகிப்தின் இலச்சையை கேள்விப்படுவார்கள். எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வருவான். எகிப்தின் எல்லா பட்டணங்களிலும் யுத்தத்தின் செய்திகள் பிரசித்தம் பண்ணப்படும். எகிப்தின் வீரர் வாரிக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளினதினால் அவர்கள் நிலை நிற்கவில்லை. பாபிலோன் அநேகரை இடரப்பண்ணும். பாபிலோனின் பட்டயத்திற்கு தப்ப எகிப்தின் சேனைகள் நமது ஜனத்தண்டைக்கும் நாம் பிறந்த தேசத்துக்கும் திரும்பி போவோம் என்று கூறுவார்கள். பார்வோனுக்கு குறித்த காலம் முடிந்தது என்று அங்கே சத்தமிட்டு சொல்வார்கள். பர்வதங்களில் தாபோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல் அவன் வருவான். எகிப்து சிறையிருப்புக்கு போகும். நோ பாழாகும். அது குடியில்லாமல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும். எகிப்தை அடிக்கிறவன் வடக்கே இருந்து வருவான். எகிப்தின் கூலிப்படைகள் யுத்தத்தின் போது நிற்க மாட்டார்கள். அவர்கள் திரும்பிக் கொண்டு ஏகமாய் ஓடிப்போவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய ஆபத்து நாள் அவர்கள் மேல் வந்தது. எகிப்தியர் பாம்பை போல் சீறி ஓடிப்போய் விடுவார்கள். பாபிலோனியர் காடு வெட்டிகளைப் போல் கோடரிகளோடு எகிப்தின் மேல் வருவார்கள். கல்தையர் எகிப்தியரை எண்ணப்படாத மரங்களாய் இருந்தாலும் அந்த காட்டை வெட்டுவதைப் போல் வெட்டுவார்கள். கல்தையர் வெட்டுக்கிளிகளை பார்க்கிலும் அதிகமானவர்கள். அவர்களுக்கு தொகை இல்லை. எகிப்து கலங்கும். வடதிசை ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். நோ என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களை கர்த்தர் தண்டிப்பார். பார்வோனை நம்பியிருக்கிறவர்களை கர்த்தர் விசாரிப்பார். அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையில் கர்த்தர் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். எகிப்து பூர்வகாலத்தில் இருந்தது போல் குடியேற்றப்படும். நான் யூதாவை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வரும். அவன் அமைதியோடும் சாங்கா பாங்கத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் யாரும் இருக்க மாட்டார்கள். கர்த்தர் யூதாவை நிர்மூலமாக்க மாட்டார். யூதாவை மட்டாய் தண்டிப்பார். கர்த்தர் யூதாவை குற்றமில்லாமல் நீங்களாக விடமாட்டார். எரேமியா புறஜாதிகளுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் கூறுகிறார். முதலாவது எகிப்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் கூறப்படுகிறது. கர்த்தர் யூதாவை தண்டிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தார். அதற்காக நேபுகாத் நேச்சாரின் சேனையை யூதருக்கு விரோதமாக அனுப்பினார். அவர்கள் எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டார்கள். அப்போது எகிப்தியர்கள் யூதருக்கு ஆதரவாகவும்
கர்த்தரால் அனுப்பப்பட்ட பாபிலியோனிற்கு எதிராகவும் யுத்தம் பண்ண வந்தார்கள். நேபுகாத் நேச்சார் பார்வோன் நேகோவை கர்கேமிஸில் ஜெயித்தான். இந்த தீர்க்க தரிசனம் இந்த சம்பவத்திற்கு முன்பாக கூறப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சாருக்கும் எகிப்தியருக்கும் இன்னும் யுத்தம் ஆரம்பமாகவில்லை. ஆனால் இந்த யுத்தத்தை எரேமியா தரிசனத்தில் காண்கிறார். அதில் எகிப்தியர்கள் கலங்கி பின்வாங்கி போய் விடுகிறார்கள். எகிப்தியர்கள் எண்ணிக்கையில் திரளானவர்கள். அவர்கள் ஆரவாரத்தோடும் யுத்தத்தில் ஜெயித்துவிடலாம் என்னும் நம்பிக்கையோடும் கல்தேயருக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள். எகிப்தியர் இந்த யுத்தத்தில் தோல்வியுற்றனர். இந்த தோல்வியை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிற நாளுமாய் இருக்கிறது. இது கர்த்தருடைய மகா பெரிய நாள் போன்று இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இது அந்த நாள் அல்ல. இது கர்த்தர் எகிப்தின் மீது நியாயத்தை விசாரிக்கும் சாதாரண நாள். இஸ்ரவேல் ஜனத்தாரை தண்டிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார். எகிப்தியர் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு இடையூறாக இருந்தார்கள். ஆகையினால் கர்த்தர் எகிப்தியர் மீது இந்த நாளில் தம்முடைய நீதியை சரிக்கட்டுகிறார். இந்த நாளுக்கும் அர்மகதோன் யுத்தத்திற்கும் சம்பந்தமில்லை. அர்மகதோன் யுத்தம் பாபிலோன் தேசத்தில் எருசலேமை சுற்றிலும் நடைபெறும். இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற யுத்தம் ஐப்ராத் நதிக்கரையில் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் கர்த்தர் எகிப்தியர் மீதே இந்த யுத்தத்தில் தமது நீதியை சரிக்கட்டுகிறார். அர்மகதோன் யுத்தத்திலோ கர்த்தர் அந்திகிறிஸ்துவின் மீதும் அவனுடைய திரளான சேனைகளின் மீதும் கர்த்தர் தமது நீதியை சரிக்கட்டுவார். எரேமியா 46:11-12 ஆகிய வசனங்களில் ஐப்ராத் நதிக்கரையில் கர்கேமிஸில் நடைபெறும் யுத்தத்தை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எகிப்தியர் தோல்வி அடைவார்கள். அவர்கள் கீழயாத்திற்கு போய் பிசின் தைலம் வாங்கி யுத்தத்தில் தங்களுக்கு உண்டான காயங்களுக்கு கட்டுப்பட்டாலும் அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகாது.